ஐயா, ஒரு கேள்வி. தாட், எமோஷன், நம்முடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே புரியுது. அதே நேரம் தாட்டோடு சேர்ந்து எமோஷனும் ஒட்டுக்கா வர்ற அந்த நேரத்தில் என்னால் உடனே அந்த எண்ணத்திலிருந்து, எமோஷனிலிருந்து என்னால் விடுபட முடியல. இது ஏன் இப்படி நடக்குது? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? தாட்டும் எமோஷன் அப்படிங்கிறது எல்லாமே அன்கான்சியஸ் பார்ட். இப்போ வந்து அன்கான்சியஸ் பார்ட்டோட ஒரு சிறு பகுதி தான் கான்சியஸ் பார்ட். அதாவது உணரா நிலை அப்படிங்கிறத நம்ம அன்கான்சியஸ் பார்ட்னு சொல்கிறோம். நாம் உணரும் நிலையை கான்சியஸ் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். நாம் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது நம்மிடம் முதன் முதலாக வெளிப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அன்கான்சியஸ் பார்ட்டுலேருந்து தான் வெளிப்படும். அந்த வெளிப்பட்டதை தான் நாம் கான்சியஸ் பார்ட்டாக உணர்கிறோம். அந்த கான்சியஸ் பார்ட்டில் உணர்ந்ததுக்கு பிறகு தான் அதை வச்சு நாம் அறிவை பயன்படுத்தி வெளியில் வேலை இருந்தால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செயல் ரீதியாக முயற்சி பண்ணுறதுங்கிறது இப்படி தான். ஃபஸ்ட்டு நாம் ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம். சூழ்நிலையை சந்திக்கிற போது நமக்குள்ள நம்மளை அறியாமல் நம்ம இடமிருந்து அன்கான்சியஸாக வெளிப்படுறது தான் ப்ரைமரி ஃபஸ்ட் பார்ட். இப்படி வெளிப்பட்டதை என்ன அப்படின்னு நாம் உணர்ந்துக்கிறதுக்கு பேர் தான் கான்சியஸ் பார்ட். அதுக்கு பிறகு இதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட செயல் எதுவும் செய்ய வேண்டியது புற உலகில் இருந்தால் அதற்கு அறிவை பயன்படுத்தி தேவையான செயலை செய்து கொள்ளலாம். அதே நேரம் கான்சியஸ் பார்ட்லேயோ அன்கான்சியஸ் பார்ட்லேயோ நாம் நம்முடைய அறிவு சரி பண்ணுறதுக்குன்னு எதுவும் இல்லை. இதை தெளிவாக புரிஞ்சிக்கிறது தான் புரிதல். ஓகேங்களா? இதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பயுமே உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நாம் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலையோன்னு நினச்சிக்க வேண்டிய அவசியம் எப்பொழுதுமே இல்லை. ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாத்துக்குமே.